ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி பாத்திரத்தில் இந்த மூன்று பொருட்களை போட்டு வச்சிங்கன்னா போதுங்க உங்கள் செல்வநிலை உயரும் கடன் பிரச்சனை தீரும் பண பற்றாக்குறை தீருங்க இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் சில பேர் எவ்வளவு உழைச்சாலும் கையில பணம் தங்காதுங்க வீண் செலவு அதிகமா இருக்கும் பண வரவு வர மாதிரி இருக்கும் ஆனால் தங்காது சில பேருக்கு செலவுக்கு மேல செலவு வந்துக்கிட்டே இருக்குங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு வீட்டில் பற்றாக்குறையே இருக்காதுங்க பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எளிமையான பரிகாரன்னே சொல்லலாங்க இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெள்ளை துணியில் இரண்டு மஞ்சள் சேர்த்துக்கோங்க நீங்கள் எதை சேர்த்தாலும் ரெண்டு ரெண்டு தாங்க சேர்க்கணும் ஒன்று மூணு அஞ்சுன்ற மாதிரி கணக்கில் சேர்க்கக்கூடாது எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் சேர்க்கணும் நம்ம மஞ்சள் சேர்த்ததுக்கு அப்புறமா இரண்டு பட்டையை சேர்க்கணும் பட்டை வந்து பெருசாக இருந்ததுன்னா ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க கிராம்பு நீங்கள் சேர்க்கும் போது மேலே பூ இருக்குதான்னு பார்த்து சேர்த்துக்கோங்க சில பேர் பூவுன்னு வாங்க சில பேர் மொட்டுன்னு வாங்க நான் இப்போ ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கேன் அது கூடவே இரண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க அடுத்தது கடைசியாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா காயின் தாங்க காயின் நீங்கள் எந்த காயின் வேணாலும் சேர்த்துக்கலாங்க அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் எந்த காயின் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் பட் ஆனால் ரெண்டு காயின் தான் நீங்கள் சேர்க்கணும் நம்ம எடுத்து வச்சுருக்க துணியில் ஆர்டர் வைஸாக அடுக்கி வச்சுக்கோங்க எந்த பொருள் எடுத்தாலும் இரண்டு அல்லது நாளாக எடுத்துக்கோங்க ரெண்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நாலாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று மூணு அஞ்சுன்ற கணக்காக எடுக்கக்கூடாது படையா தான் இருக்கணும் இருக்க இருக்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்துகிட்டு நூல் போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க நீங்கள் வந்து உங்களுடைய அரிசி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க அரிசி பாத்திரத்தில் எப்போ போடணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு கேலண்டரில் நல்ல நேரம் பார்த்துட்டு அரிசி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா அன்றாட வேலையை நம்ம செய்ய துவங்கலாம் எந்த நாளில் செய்யணும்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி சதுர்த்தி திதி ஷஷ்டி திதி அமாவாசை திதி இந்த நாளில் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க அஞ்சு பொருளுமே மகாலட்சுமியோட அம்சம்தாங்க இந்த அஞ்சு பொருள் இருக்கும் இடம் செல்வ செழிப்போடு தாங்க இருக்கும் இந்த பரிகாரம் பண்ணுறதுனால கடன் பிரச்சனை தீருங்க பண வரவு அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி வீடியோவை தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்